அண்ணாமலை நடைபயணமே அது ஒரு நகைப்புக்குரிய நடைபயணங்கள் அது ஒரு நடைப்பயணமே இல்லை அவர் இது வரைக்கும் நீங்கள் வந்து அவர் புறப்பட்டு பத்து நாள் ஆச்சு மொத்தத்தில் எத்தனை கிலோமீட்டர் நடந்திருப்பார்னு கேளுங்க ஒரு நாளைக்கு ஏழு கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டருக்கு மேலே நடக்கிறது இல்லை அவரு அது என்ன நடைபயணம் அது பச வாகனத்தில் வாகனத்தில் வந்தால் கூட ஊரில் வந்தோடன இறங்கி தான் பிரச்சாரம் பண்ணுவாங்க வாகன பிரச்சாரம்னு சொல்லிட்டு போகலாமே அதுக்கு எது ஏதோ இந்த புலியை பார்த்து பூனை இது போ இது போட்டுக்கிட்ட மாதிரி இவர் எதுக்கு ஒரு நடைப்பயணத்தை நடத்துறாரு ஏற்கனவே பல பேர் நடைப்பயணம் நடத்திருக்காங்க இப்போ வைகோ கூட தமிழ்நாட்டில் பல முன்னாடி நடைபயணம் நடத்திருக்கு பல பேர் நடத்திருக்காங்க அதனால் இந்த நடைப்பயணம் வந்து தமிழ்நாட்டில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது அவங்க நினைக்கிறாங்க நடைபயணம் நடத்தினா ஏதோ தமிழ்நாட்டில் பெரிய மாற்றம் வந்துருன்னு அது பிஜேபிக்கு அந்த மாற்றம்லாம் வராது இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கி பிஜேபி அரசாங்கம் மேற்கொள்கிற இப்போ நான் கேட்குறேன் நாளைக்கு டெல்டாவில் வந்து நடைப்பயணம் வராரு அப்போ டெல்டா மாவட்ட மக்கள் அண்ணாமலையை பார்த்து எங்க இந்த நடைப்பயணத்தை உங்க பாஜக விவரத்தை எதிர்த்து நீங்கள் நடத்த வேண்டியதானே கர்நாடகத்தில் அவர் தண்ணியே கொடுக்க வேணாங்கிறாரு அங்கே வந்து அவர் அவர் நடைப்பயணம் நடத்தி நீங்கள் என்னங்க இங்கே வந்து நடைபயணம் எடுத்து கேட்டால் அவர் என்ன பொருள் சொல்வார் ஆகவே தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதமான அரசியல் நிலைப்பாட்டை மேற்கொண்டிருக்கிற பாஜக தமிழ்நாட்டில் நடைப்பயணம் இல்லை வேறு எந்த பயணம் நடத்தினாலும் அதனால் ஒரு பெரிய மாற்றம் வந்துடுறார் மத்திய அரசாங்கத்தினுடைய தணிக்கை அது தனி சிஏஜி ஆடிட்டர் கண்ட்ரோல் ஆஃப் ஆடிட்டர் ஜெனரல் அவருடைய அறிக்கை நாடாளுமன்றத்தினுடைய கடைசி நாள் அன்னைக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அந்த அறிக்கையில் அடுக்கடுக்கான ஒரு ஏழு ஊழல்களை அந்த சிஏஜி அறிக்கையில் அம்பலப்படுத்தியிருக்காங்க அதாவது துவாரகா சாலை செப்பனிடுவதற்கு ஒரு கிலோமீட்டருக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாய் என்று செலவழிக்கப்பட்டிருப்பது இரநூத்தி ஐம்பது கோடி செலவழிச்சிருக்கிறத அந்த சிஏஜி அறிக்கை சொல்லியிருக்கு அதே மாதிரி இந்த சாலையில் இருக்கக்கூடிய அந்த அந்த சுங்கச்சாவடிகளில் எப்படி அதிகப்படியான பணம் வசூல் செய்யப்பட்டிருக்கிறது என்கிற எல்லாம் அந்த சிஏஜி அறிக்கை சொல்லியிருக்கு நான் என்ன சொல்லா நாங்கள் ஏதோ மோடி அரசாங்கத்து மேலே ஒரு காங்கிரஸ் சொல்லுது சிபிஎம் சொல்லுது சிபிஐ சொல்லுதுன்னா அது வேற விஷயம் ஆனால் மத்திய அரசாங்கத்தினுடைய ஆடிட்டர் ஜெனரலே தன்னுடைய அறிக்கையில் இப்படி சொல்லியிருக்காருன்னா அப்போ பாரதிய ஜனதா கட்சி மோடி அரசாங்கம் இன்னைக்கு ஒரு அறிக்கையிலேயே இவ்வளோ வந்திருக்குன்னா இன்னும் பல அறிக்கைகளை இன்னும் இந்த ஒன்பது ஆண்டுகள் நடத்தக்கூடிய முறைகேடு எத்தனை லட்சம் கோடி இருக்கும் என்பதை நம்ம கணக்கு பார்த்தா இருக்கிறதுலேயே ஒரு ஊழல் ஆட்சி மோடி ஆட்சி தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை இன்றைக்கி மோசமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஏன் மத்திய அரசு சிஏஜி அறிக்கை இப்படி சொல்லியிருக்காங்க பார்லிமெண்ட்லேயே நீங்கள் தாக்கல் பண்ணி நான் இன்னும் சொல்ல போனால் பார்லிமெண்ட்டில் அந்த அறிக்கையை வைப்பது போது அதன் மீது என்ன நடவடிக்கை எடுத்தோன்னு சேர்த்து தான் அவங்க வச்சிருக்கணும் ஆக்ஷன் டேக் அண்ட் ரிப்போர்ட் சேர்த்து தான் வச்சுருக்கணும் ஏன் நீங்கள் ஆக்ஷன் டேக் அண்ட் ரிப்போர்ட் சேர்த்து வைக்கல இந்த அறிக்கை பகிரங்கமாக வெளிவந்த பிறகு கூட ஏன் அமைச்சர்கள் மோடி வாயை திறக்க மறுக்கிறாரு இப்போ என்னென்னா நேற்று கதி நிதின் கட்கரி சொல்கிறாரு இது சம்மந்தமான அதிகாரிகள் மேலே நாங்கள் நடவடிக்கை எடுக்கணும் இவ்வளோ பெரிய ஊழல அதிகாரிகள் மட்டும் செஞ்சிட முடியுமா சொல்லப்போனால் நெடுஞ்சாலை இப்போ ஏற்பட்ட ஊழல் முறைகேடு வந்திருக்கிற போது முதல்ல நிதின் கட்காரி தன்னுடைய பதவியிலிருந்து விலகுவது தான் முறையாக இருக்கும் அப்போ தான் முறையான விசாரணை நடத்த முடியும் முறையான விசாரணை நடத்தினாலே துறையில் இருக்கிற அமைச்சர் நீடிச்சா எப்படி முறையான விசாரணை நடக்க முடியும் எனவே இன்னைக்கு இந்த ஊழல் ஆட்சி எந்த அளவுக்கு மோசமாக இருக்கு என்பதை இன்னைக்கு சிஏஜி அறிக்கையை இருக்கு ஆகவே அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டில் ஊழல் இருக்குது அங்கேருந்து வந்து அமித்ஷா இங்கே பேசி போகிறார் இது ஊழலை ஒழிப்பதற்கான ஒரு நடைபயணம் நான் கேட்குறேன் இப்போ ஏழரை லட்சம் கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்க இதுக்கு எங்கே போய் நீங்கள் நடைப்பயணம் நடத்த போகிறீங்க ஆனால் உங்கள் அரசாங்கத்தை பற்றி அதிகாரப்பூர்வமாக உங்கள் மத்திய அரசு அதிகாரியே அது சொல்லியிருக்க ஆணையமே சொல்லியிருக்கு எனவே நிதின் கட்காரி அவர்கள் பதவி விலகணும் இதன் மீது ஒரு முறையான விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று அதுக்கு ஒரே வழி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் மோடி அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு ஏன்னா இவங்க இருக்கிற வரைக்கும் கொடுக்க மாட்டாங்கன்னு அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க இப்போ ஆளுநர் சொல்லிட்டாரு அண்ணாமலை சொல்லிட்டாரு அதை மீறி ஒன்றும் அவங்க கொடுக்க கொடுப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை ஆகவே நீட்டை ஒழிக்கணும்னா மோடி ஆட்சி அரசாங்கத்தை முடிவு தான் நீட்டு ஒழிங்கிறது ஆகவே இந்த நீட்டு ஒழிப்பு போராட்டம்ங்கிறது மோடி ஒழிப்பு போராட்டத்தோடு இணைய வேண்டிய தேவை இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன்